ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சோ நான் உங்களுடைய ராஜ் பேசுறேன், கேர் இந்தியா நெட்வொர்க்ல இருந்து. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, லைஃப்ல நீங்க எந்த விஷயம் செஞ்சாலும், யாரு உங்களுக்கு எந்த விஷயம் கொடுத்தாலும், அது உங்களுடையதா இருக்கலாம் இல்ல மத்தவங்களுடையதா இருக்கலாம், நீ எந்த விஷயம் உங்க லைஃப்ல நீங்க அதை எடுத்தாலும், அது வேலையா இருக்கலாம் இல்லைன்னா பொறுப்பா இருக்கலாம் இல்லைன்னா சின்னதா ஒரு விஷயம் உங்களுக்கு கடைக்கு போயிட்டு வரக்கு கூட இருக்கலாம், எந்த விஷயம் உங்க லைஃப்ல நீங்க எடுத்தாலும் அத கேர்ஃபுல்லா உங்களுடையது மாதிரி சீரியஸா செய்யறாங்களா, செய்யறீங்களா, செய்யறீங்களா இல்லையா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். ஒரு விஷயம் உங்களுக்கு ஹிஸ்டரியில நடந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு பெரிய செல்வந்தர், அவர் வந்து ஒரு பெரிய கலைஞர். என்ன கலைஞர்? வுட்வொர்க்ல ஒரு பெரிய கில்லாடி. அவர்கிட்ட நீங்க எந்த மர வலை கொடுத்தாலும் சிறப்பா செஞ்சு தருவார். ஒரு வீடே கட்டிடுவார், மரத்திலே இருக்கிற எல்லா பர்னிஷிங்கும் அவர் செய்வார். பல வருஷமா, அவர் சின்ன வயசுல இருந்து பல வருஷமா, கிட்டத்தட்ட 40 வருஷமா எல்லா வேலையும் அவருடைய தனது கையிலேயே எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சுட்டு இருந்தார். அவருக்கு வராத பாராட்டு இல்ல, மற்றவங்க சொல்லாத அப்ரிசியேஷன் இல்ல, எல்லாரும் அவரை வந்து புகழ்ந்துட்டே இருந்தாங்க. 40 வருஷம், கிட்டத்தட்ட 20 வயசுல இருந்து 40 வருஷம் அவர் வந்து தொடர்ந்து உழைச்சார் அவருடைய வேலைக்காக. சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயத்துக்காக உழைச்சார். 60 வயசுல அவர் யோசிச்சார். என்ன யோசிச்சாருன்னா, சரி ஓ, நம்ம இத்தனை நாள் நம்மளுடைய லைஃப்ல இவ்வளோ செஞ்சிட்டோம், நம்மளோட லைஃப்ல ஒரு ரிட்டையர்மெண்ட் நம்ம எடுத்துக்கலாம், இனிமேல் நம்ம எந்த வேலையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு யோசிச்சார். யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் ஒருத்தர் ஓடி வந்தார். ஐயா ஐயா, நான் ஒரு வீடு கட்ட போறேன், அதுவும் முட்டில கட்ட போறேன், எனக்கு இந்த வீடு மட்டும் நீங்க கட்டி தந்துருங்க அப்படின்னு சொன்னார். இவருக்கு மனசுல நம்ம இப்பதான் ரிட்டையர்மெண்ட் பண்ணலாம்னு நினைச்சோமே அப்படி யோசிச்சார். இருந்தாலும் சரி, இந்த ஒர்க் எடுத்து முடிச்சிருவோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டார். ஆனா இதுல என்னன்னா, எடுத்துட்ட பிறகு அவருடைய மைண்ட் எல்லாமே, ஐயோ நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட் பண்ணலாம்னு நினைச்சோம், இந்த வேலை இப்படியா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா வேலையும் எவ்வளோ சிறப்பா செஞ்சாரோ இந்த இடத்துல சிறப்பாவே செய்யல. எல்லா அறவுரையா செஞ்சார், எல்லா வேண்டாம் வரப்பா செஞ்சார், கடைசி எல்லாமே முடிஞ்சிருச்சு. அந்த ஓனர் வந்தார். இவர் அந்த சாவியை, வீட்டோட சாவியா அந்த ஓனர் கையில கொடுத்தார். இதுலதான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்தது. அந்த ஓனர் என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த சாவியை எடுத்து இந்த புட் கலைஞர்கிட்ட கொடுத்தார். ஐயா, நீங்க வீடு கட்டி தந்தீங்க எனக்கு, இந்த வீடு எனக்காக நான் உங்களை கெட்ட சொல்லல, இந்த வீட நான் உங்களுக்காக தான் கெட்ட சொன்னேன். இத்தனை வருஷமா உங்களுடைய உழைப்ப நான் பார்த்தேன், அதனால இந்த வீடை உங்களுக்கு நான் கிஃப்ட் பண்ணலான்னு உங்களையே நான் கெட்ட சொன்னேன் அப்படின்னு கொடுத்தோன்னு தான் அவரு உடஞ்சி போயிட்டார். சே, என் வீடா நான் இவ்வளோ கேர்லெஸ்ஸா செஞ்சேன், என் வீடு நான் இவ்வளோ அழகா செஞ்சிருப்பேன் அப்படின்னு யோசிச்சேன். கடைசி ஒர்க்குன்னு நான் ஏதோ ஏனோ தானோ செஞ்சு முடிச்சிடலாம்னு நினைச்சேன், ஆனா எனக்கு என்னோட வீடாவே இவரு கிஃப்ட் பண்ணியிருக்காரு அப்படிதான் யோசிச்சார். அதே மாதிரிதான் லைஃப்ல, யார் எந்த விஷயம் கொடுத்தாலும் உங்களுடைய விஷயமா நீங்க எடுத்து செஞ்சு பாருங்க, அது ப்ரொஃபஷனா இருக்கும். நீங்க உங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்கன்னா எவ்வளவு பார்த்து பார்த்து வாங்குவீங்க, ஆனா மத்தவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் கிஃப்ட் பண்றீங்கன்னா எப்படி கிஃப்ட் பண்ணுவீங்க? ஏதோ ஒண்ணு பரவாயில்ல அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க சாப்பாடு சாப்பிடும் போது எவ்வளவு பர்ஃபெக்டா சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, ஆனா மத்தவங்களுக்கு கொடுக்கும் போது எப்படி கொடுக்குறீங்க? ஒரு ரியல் இன்சிடென்ட் உங்களுக்கு சொல்றேன், என்னோட லைஃப்ல நடந்த இன்சிடென்ட். கேரண்டி நெட்வொர்க் மூலயமா நாங்கள் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கோம், நிறைய ஆர்ஃபனேஜஸ்க்கு உதவி செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி உதவி செஞ்சுட்டு இருக்கும் போது சில ஆர்ஃபனேஜஸ் எல்லாம் சில பசங்க வந்து சரியா ட்ரெஸ்ஸு கூட போட்டிருக்க மாட்டாங்க, கிழிஞ்சு இருக்கும், இதாக இருக்கும். அவங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா, அவங்களுக்கு நல்ல ட்ரெஸ்ஸை அவங்களே சூஸ் பண்ண வைப்போம். இதே மாதிரி தான் ஒருத்தவங்க கிட்ட வந்து கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? ரொம்ப கஷ்டத்துக்குரிய விஷயத்த கேட்டாங்க. சார், நான் வந்து
சில பசங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்க வரும். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். நான் சொன்னேன், அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, என்கிட்ட பழைய கிழிஞ்ச துணிலாம் இருக்கு, நான் போட்ட டவுசர் ஓட்டையா இருக்கு, நான் போட்ட சட்டை ஓட்டையா இருக்கு, அதெல்லாம் அந்த பசங்களுக்கு கொடுக்கலாம் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அந்த ட்ரெஸ் எல்லாம் நீங்க போடுவீங்களான்னு கேட்டேன். இல்ல, அதெல்லாம் குப்பை, அப்படின்னா குப்பையில போடுங்க. நம்ம போடாத விஷயத்த மத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு யோசிக்காதீங்க. அது நல்லா இருக்கு, ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்குன்னா அது மத்தவங்களுக்கு கொடுக்கலாம். உங்களுக்கு சின்ன வயசுல நீங்க போட்டிருப்பீங்க ஒரு சட்டை, அது ரொம்ப சூப்பரா இருக்கு, ஆனா உங்களுக்கு பத்தல, அது நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கலாம். கிழிஞ்சு போனதை தயவு செய்து கொடுக்காதீங்க. எந்த விஷயமும் செஞ்சாலும் நமக்கு எப்படி பிடிக்கும், உங்களுக்கு எப்படி பிடிக்கும், அதே மாதிரிதான் மத்தவங்களுக்கு பிடிக்கும். அதை யோசிச்சுட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் மத்தவங்க செய்யும் போது அதே மாதிரி செய்வாங்க. இந்த விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. யாருக்கு நீங்க எது வேணா செய்யலாம், அது உதவியா இருக்கலாம், ஏனோ தானா செய்யாதீங்க. மத்தவங்களுக்கு வேலையா இருக்கலாம், ஏனோ தானா செய்யாதீங்க. உங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்டா இருக்கலாம், ஏனோ தானு செய்யாதீங்க. உங்க ஆபீஸ்ல உங்களுடைய பாஸ் உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கலாம், அதை வந்து ஏனோ தானோ ஏதோ செஞ்சு முடிக்கணும்னு செய்யாதீங்க. எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா செய்யுங்க, உங்களோட இது மாதிரி செய்யுங்க, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்க்கலாம். தேங்க்யூ. கேன்யன் நெட்வொர்க்ல இன்னும் நிறைய வீடியோஸ் வருது. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க, எந்த விஷயத்த நீங்க உங்க லைஃப்ல செய்ய மாறீங்க, எந்த விஷயத்த உங்க லைஃப்ல ஏனோ தானோ செஞ்சீங்க, அதனால எந்த விளைவை நீங்க சந்திச்சீங்க. அந்த கார்பெண்டர் அவருடைய வீடை ஏனோ தானோன்னு கேட்டார். கடைசியில அந்த வீடு அவர் வீடா மாறிச்சு. ஏன், அவர் அழகா கட்டியிருந்தார்னா, ரொம்ப சூப்பரா கட்டியிருந்தார்னா, எவ்வளவு சந்தோஷமா அந்த வீட்டுல இருந்திருக்கலாம், எவ்வளவு ஜாலியா அவர் வீட்டுல இருந்திருக்கலாம். அதே மாதிரிதான் எல்லா விஷயமும் நம்மளுடைய விஷயம் என்று நம்ம எடுத்து செய்வோம். அதை செய்ய முடியலன்னா தயவு செய்து அதுல இன்வால்வ் ஆகாதீங்க. இன்வால்வ் ஆயிட்டு மௌனமா இருந்தீங்கன்னா, எதுவுமே சரியா செய்யலன்னா, அதோட தவறான விஷயம் வேற எதுவும் இல்லை. தேங்க்யூ வெரி மச். பாய் பாய். டேக் கேர்.